ஒவ்வொரு வருஷமா சாப்பிடுறோம். நம்மட்டு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சீனா பாயோட ஸ்பெஷல். இங்க வந்து பாத்தீங்கன்னா கச்சோடியில வந்து सो हाय गाइस नानु उंगल मोहम्मद इब्राहिम मंडी चैनल पेसुरेन इंकने सरउंडिंग पाते कंपिचरपी ये ना वो निक्रे पाती चेन साकोरपेट की तक नम्बर इंत पाती मुझे मुझे अल्प वह पाती स्ट्रीट फुट्स वह कवर पड़ाने फार द फर्स्ट टाइम ना वो साकोरपेट वन आलरे वह बट वी का वरल सक्चल वो यदो वांग बट इतना फार द फर्स्ट टाइम पाती साकोरपेट की वो नम्बर स्ट्रीट फुट्स कवर पड़ी आक्चुअल ना मास्क पटे सो वीडियो का वह पाती मास्क सुी यारमें ना मास्क दयवस मास्क वे वो नम्बर और चार्ट कड़े वो कवर पड़ानों सो वांग अब चार्ट कड़े कवर पड़ना अंड इं वो ना आक्चुअल सीना बाई कड़े वो सब मास्क पड़क आक्चुअल इंवें सो अंत तरक इतम पाती एक्साटा सुनो 5:30 கட வந்து பாத்தீங்கன்னா 6:30 க்கு தான் தரப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சோ அது வரைக்கும் நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வேற லெவலாவே இருக்கு சரி அப்படியே கண்டென்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் சோ அப்படியே போலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்டர் கொடுத்துறோம் சோ ஜெய் ராஜஸ்தானி சாட் சென்டருக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாட் ஐட்டம்லாம் வேற லெவலாவே இருக்குன்னு சொல்லலாம் இங்க பாருங்க அண்ட் எல்லாத்துக்கும் புத்த ஜிலேபி अंड मोटो पत्ल को पिछच समोसा अंतमी चाट ईटमला वे लेवल सो ब्रो कट कल कल्टे ब्रो इंन कमोसा कचोड़ी मिगवची सुंदल जलेबी घाटिया तेरव पानीपुरी मसापुरी प्रईस ब्रो और समोसा वो पाँच रूप कचोड़ी पाँच रूप मिगवची पाँच रूप सुंदल पे मुप तेरव मुपूर जलेबी 200 केजी ஆமா காட்டி அரிக்கே 300 ரூபா கிலோ 300 ரூபா கிலோ பானி பூரி ஒரு பிளேட் 20 ரூபா தயிர் பூரி 30 ரூபா மசாலா பூரி 30 ரூபா க்ரௌட பாத்துるீங்க சரியான க்ரௌட் இங்க நிக்குது एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா ஏனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னு தெரியல அண்ட் எனக்கு பிடிச்ச சமோசா சோ சமோசா ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம் அண்ட் அதுக்கு அப்புறம் ஜிலேபி ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம் ஏனா வந்துட்டோம் சவுகார்பேட்டைக்கு வந்துட்டோம் ஜிலேபி ட்ரை பண்ணலனா ஜிலேபி கொச்சுக்கும் சவுகார்பேட்டையில நீங்க பார்க்குற மக்கள் நீங்க கொச்சிப்பீங்க சோ அதனால வந்து நம்ம அதுவும் ட்ரை பண்ணலாம் ஜிலேபி மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அதே டைம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய கடைகள் இருக்காங்க பாருங்க ஃபுல்லா கடைகள தான் இருக்கு சோ உங்களுக்கு பிடிச்ச கடையில எந்த கடையில டேஸ்ட் நல்லா இருக்கும் அங்க போய் சாப்பிடுங்க எல்லா கடையிலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் गाइस அந்த குறை வைக்க மாட்டாங்க சவுகார்பேட்டையில எல்லா டேஸ்டும் நல்லா இருக்கும் நான் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஜே ராஜஸ்தான் சாட் சென்டருக்கு தான் வந்திருக்கேன் சோ வாங்க அப்படியே சாப்பிடலாம் என்ன சாப்பிட போறேன்னு தெரியல சாப்பிட்டு உங்ககிட்ட சொல்றேன் கிரவுட் பத்தலே தெரிசுமா வேற லெவல்ல இருக்கு எப்பவுமே கூட்டமா இருக்கு சோ ஜிலேபி நம்ம வாங்கி இருக்கோம் பாருங்க அப்படியே அந்த சக்கரை பாகல ஊற வச்சு பாருங்க அப்படியே அந்த வாட்டரே இருக்கு பாருங்க அப்படியே ஒரு பைட் பிடலாம் யூசுவலா நம்ம சாப்பிடுறது வந்து பாத்தீனா ரொம்ப என்ன சொல்றதுனா இனிப்பு அவ்வளோ இருக்காது இது இனிப்பு வேற லெவல்ல இருக்கு அப்படியே ஃபுல்லா நாக்குல ஃபுல்லா அந்த இனிப்பு தேறுது அப்படியே தொண்டை வரைக்குதே அந்த இனிப்பு தேறுதுன்னு சொல்லலாம் அண்ட் அதே டைம் வந்து பாத்தீனா இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க அப்படியே அப்படியே வள்ளு வள்ளுன்னு வேற லெவலா இருக்கு நம்ம யூசுவலா வந்து பாத்தீனா ஜிலேபி வந்து ரொம்ப ஆரஞ்சிஷா இருக்கும் பட் இது ஆரஞ்சா இல்லாம நல்ல சூப்பராவே இருக்கு மஸ்ட் ட்ரை நீங்க வந்தீங்கனா ட்ரை பண்ணி பாருங்க என்ன தாகம் அண்ட் அடுத்து வந்து பாத்தீனா தான் சாட் மசாலா ட்ரை அப்படியே பாருங்க இவ்வளவு க்ரௌடா இருக்கு பாருங்க அப்படியே தந்துலாம் சவுகர் பட்னா வேற லெவல்னே இங்க வந்து பாத்தீங்கன்னா கச்சோடியில வந்து அந்த நம்ம அண்ணன்லாம் போட்டு அப்படியே மிக்சிங்ல வேற லெவல்ல இருக்கு அந்த சாஸ் அந்த ரெட் கலர்ல அந்த சட்னி மாதிரி ஒன்னு ஊத்துவாங்கல அதெல்லாம் ஊத்தி சும்மா வேற லெவல் தந்திருக்காங்க ஆனியனோட தந்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பைட் போடலாம் இங்க பாருங்க அந்த கச்சோடி பீஸ்ங்க இது ஊருக்கு பாருங்க கச்சோடியோட அந்த அப்படியே அந்த இதோட ஊதுவும் ஏனா சமசூட இருக்கு गाइस இங்க பாருங்க ஆவி பறக்குதா ஆவிகள் ஆயிரம் சுட சுட சாப்பிடும் போது எதுவுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் அண்ட் இந்த கச்சோடி அந்த மிக்சிங் எல்லாமே சேர்த்து வேற லெவலாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா பட் நம்ம கச்சோடி வெறும் கச்சோடி மட்டும் வாங்கினோம்னா வந்து ஜஸ்ட் 15 ரூபா தான் இதோட மிக்சிங் வந்து 30 ரூபா இல்லாமல் நம்ம எல்லா ஏரியாவிலும் விற்கிற விலையை தான் இங்கே வித்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை பட் டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே சவுகர்பேட்டில் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரில பட் யூஸ்வலாக சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில பட் எனக்கு
வேற லெவல் கைஸ் டேஸ்ட்டு. நான் சமோசா போட்டு இந்த மாதிரி மிக்சிங்லாம் வந்து எங்களோட ஏரியாவில் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி சாப்பிட போகிற ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். தர்றமாக இருக்குது. இந்த ஈவினிங் டைம்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போய் சாப்பிடுவோம், பட்டு இதுக்காண்டி சவுக்கார்பேட்டைக்கே ஃப்ரெண்ட்ஸோடு கூட்டிகிட்டு வந்து சாப்பிடலாம் கைஸ். ஒர்த்தாக இருக்குது. இங்கே பாருங்க சமோ சூடு கைஸ், சூடோ சூடு, சூடுக்கெல்லாம் சூடு. பேரலாக இருக்குது, என்னால் எல்லாத்தையும்லாம் ட்ரை பண்ண முடியல கைஸ். நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த கச்சோடி ட்ரை பண்ணால் சமோசாலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. அதே மாதிரி தான் எல்லாமே ப்ரைஸே. அண்டு மிளகா பஜ்ஜி இருக்குது, மிளகா பஜ்ஜி ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். என்ன இது மிளகா பஜ்ஜிலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிற ஒரு விஷயம், பட் சவுக்கார்பேட்டைனா சமோசா அந்த சாட் ஐட்டத்துக்குலாம் வேறு லெவல். பட் எல்லாமே இங்கே வேறு லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வடைலாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ யாராவது வீட்டில் காயண்டாக இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் திட்டுவாங்க, ஏய் தயிர் வடை வேலை சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவை எப்படி தான் நீ திட்டுவாங்க தயிர் வடைன்னு. அந்த தயிர் வடை இங்கே இருக்குது, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாமே பாருங்கள் பார்த்துக்கிறீங்களா. ஸோ மறக்க வந்தீங்கன்னா சவுக்கார்பேட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் நான் எடுத்தேன்னா நான் அங்கே வச்சு உங்களுக்கு வந்து நான் வேறு எதாவது இங்கே வந்து நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கடை தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதன் பாலிமுடி கடை வேறு எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப நான் வரும்போது சரியான கூட்டமாக இருந்துச்சு. நான் என்ன டார்கெட் பண்ணேன்னா எந்த கடை நல்லா கூட்டமாக இருக்கும் அந்த கடையை போய் சாப்பிட்றலான்னு. ஸோ அந்த கடை வேறு எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து சாப்பிட்றேன். அதேமாதிரி எங்கேயாவது கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த கடையை போய் கண்டினியூ பண்ணுறேன். இது வேறு லெவலாக இருக்குது, நான் ஒருத்தனால இது முடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 100 ஷூட்டும் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் வயிறு வந்து காலி பண்ணி வைக்கணும், ஏன்னா நிறையா போயிட்டே இருக்குல்ல. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட போகிறேன்னு தெரில. ஸோ சாப்பிட்டேன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனா பாய் டிஃபன் சென்டர் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் கைஸ். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டியில் வந்து தோசை இங்கே கிடைக்குது. அண்ட் இட்லிலாம் பொடி இட்லாம் சும்மா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா போய் ட்ரை பண்ணுறா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறா. இது பார்த்தீங்கன்னா தான் எனக்கு சாட்டர்டே அதனால் லீவு. சரி இன்றைக்கி நம்ம போய் எப்படியாவது வீடியோ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், நான் அப்படியே வீடியோ எடுக்க போகிறேனே தெரில. கட்டையிலையும் சரியான கூட்டம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரில. அங்கே என்ன கேட்பேன்னா இங்கே என்னென்ன ஸ்பெஷலு, அவங்களுக்குன்னே ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஃபுட் எதுன்னு இருக்கும். அதில் எதனா ஒரு 3 ஐட்டம் இல்லாட்டி 4 ஐட்டம் நம்ம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சீனா பாயோட ஸ்பெஷல் அந்த இட்லி தான் நம்மகிட்ட இருக்குது. ஆக்சுவலாக பாருங்களா ரொம்ப ஆறி போச்சு. ஏன்னா எங்கள் பின்னாடி பாருங்கள் லைட்டாக கேமராமேன் அப்படியே காமிங்களேன், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் அந்தன்ட்ட சொன்னேன் ஆக்சுவலாக நான் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு. தெரியும் கூட்டம் வந்தோடனே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு தெரியும், பட் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் வெளி நின்று தான் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் க்ரௌடை பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, ஏன்னா உங்களோட டேஸ்ட்டு தான் அது காரணம். ஸோ நம்ம வந்து இப்போ எதுவுமே வந்து இல்லாமல் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதுவுமே நான் சட்னி எதுவுமே ஊற்றல, க்ரீன் சட்னி மட்டும் ஊற்றிக்க சொன்னாங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு இதை அப்படியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கார்லிக் பேஸ்ட்டு அந்த மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் உள்ளே பாருங்கள் அப்படியே சீஸு அப்படியே போட்டு வேறு லெவலாக இருக்கு கைஸ். இது சும்மாவே நம்ம சாப்பிட்லாம், அந்த க்ரீன் சட்னின்றதெல்லாம் தேவையே இல்லை. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து கைஸ், வேறு லெவலாக இருக்குது. வந்து நம்ம வந்து க்ரீன் சட்னி விட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் சட்னி நல்லாவே காரமாக இருக்குது. ஸோ அதோட நம்ம அப்படியே இந்த ஒரு பெரிய பைட்டாக அப்படியே போயிடலாம். க்ரீன் சட்னி விட அப்படியே மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நல்லா ஸ்பைசஸாக இருக்குது, உள்ளே கார்லிக்லாம் போட்டு இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேற லெவலில் இருக்குது. இது பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டுருந்துச்சு போர்டில் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப நேரமாகிடும். நானே பார்த்தேன் சீனா பாய் ஸ்பெஷல் இட்லின்னு போட்டுருச்சு, சரி இதை வந்து ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கு கைஸ். கைஸ் ஆக்சுவலாக வந்து நான் இட்லி மட்டும்தான் ட்ரை பண்ணேன் சீனா பாய் கடையில் போயிட்டேன்னு சொன்னிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோலேயே. நான் ஸ்டார்டிங் சீக்கிரமாக போன காரணமே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு. பட் அந்தனாட்ட நான் இவ்வளோ சொல்லி பார்த்துறேன், இல்லை நான் ஆளுங்க வந்தால் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க, என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ தட் அப்படியே நான் விட்டுட்டேன்.
ஸோ உங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கவர் பண்ண மாதிரி இந்த ஒரு கடையை நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சீனாபாயோட அந்த டிஃபன் சென்டர் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். அன்றைக்கி சீக்கிரமாக போய் அப்படி ஆயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக தான் பார்ப்பீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டாக பார்ப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோல் புதினா லெமன் ஜூஸ் மசாலா மோர் தண்டாய் ரோஸ் ஃபலூதா எல்லாமே இருக்கு சார். எங்க பாவாஜி இருக்கு, நம்ம கடை ஸ்பெஷல் பாவாஜி இருக்கு சார். பாருங்க பாவாஜி இருக்கு, பாவாஜி தவா புலாவ் மேகி பாஸ்தா சீஸ். எங்கள் கடைக்கு நம்ம ஸ்பெஷல் பாவாஜி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கா சார். நான் ஃபுல்லாக ஸ்பெஷலாக இருக்குது. இது அன்எஸ்சி போஸ்ட் ரோட்டில் இருக்குது சார். எங்கள் பின்னாடி நம்ம பாலாஜி கோயில் இருக்குது, பாலாஜி கோயில், பாலாஜி கோயில் பக்கத்தில் இருக்குது சார். அப்போசிட் கிருஷ்ணா பிரசாத் ஹோட்டல். ஃபர்ஸ்ட் இது நம்ம சின்ன கடை சார். இது ஓப்பன் பண்ண நான் 2 வருஷம் ஆயிடுச்சு சார். அப்போசிட் கடை இருக்குது கிருஷ்ணா பிரசாத், இது பீடா கடை பக்கத்தில் வனிஷ் சாட்டு. இது ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷம் இது ஒரு மந்த்து ஒரு வருஷம் அப்புறம் இதெல்லாம் பெரிய கடை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு சாண்ட்விச் சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா ஸ்டஃப் பண்ணி நிறைய சீஸ்லாம் போட்டு, இதான் சீஸ் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ போட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வேற எவ்வளோ இருக்கேன். முறுக்கு சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. 40 ரூபாய்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் அப்படியே ஃப்ரெண்டோட வந்து டவுகர் பேட்டை மாஸ்க் பண்ணலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எதாவது வாங்க வந்தீங்கன்னா வேறு அளவுலாம் பண்ணலாம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி பாப்பாச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ட்ரை பண்ணலாம். இது நிறைய தக்காளி அது இதுன்னு போட்டு மசாலாலாம் போட்டு செம்மையாக செஞ்சாங்க. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா ப்ராண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் போட்டிருக்க பட்டர்லாம் வேறு லெவலாக இருக்குது. அண்டு லெமன் தந்திருக்காங்க, லெமன் லைட்டை நம்ம அது மேலே பிழிஞ்சிருவோம். அதை அப்படியே பிழிஞ்சிட்டு அப்படியே இந்த பட்டரோட சேர்ந்த இந்த பண்ணை எடுத்து அப்படியே இந்த பாருங்கள் பேச்சு அந்த பட்டர்லாம் போட்டு வேறு லெவலில் தந்திருக்காங்க. அதை அப்படியே ஆனியனோட சேர்த்து ஒரு பைட் போயிடலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடய லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரை. ஸோ வாங்க இப்போ நம்ம இன்கால்ல பார்க்கலாம். இங்கே வந்து கஸ்டமர் இங்கே வந்து டெய்லியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? ரமா. எங்கேருந்துக்கா வரீங்க நீங்கள்? கொளங்கையூர். இருக்கும் உங்கள் டேஸ்ட்டெலாம் நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இங்கே நான் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்றது. அங்கே அதுக்கு தான். ஆமாம் ஆமாம். எப்போவே பாப்பா வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஜஸ்ட் பாப்பாவுக்கு மட்டும் பிளெயின் பூரி மட்டும்தான். அதுக்கு அதே என்ன கோபப்படாமல் ஒரு பிளெயின் பூரி கேட்டாலும் ஒரு கொடுக்குவாங்க. இப்போ எஸ்பெஷலி எதுவுமே இல்லை, நாங்கள் பிளெயின் பூரி தான் தருவோம் பாப்பாவுக்கு மட்டும் இருக்கும். அதுக்காக தான் இங்கே வந்தோம். எஸ்பெஷலி இங்கே பாதாம் பிஸ்தா கேசர் மில்க் நல்லா இருக்குது. அதுதான் பார்சலும் எடுத்துக்கிட்டோம். கிரில் சாண்ட்விச்சு நல்லா இருக்குது, 3 லேயர்ஸாக. ஒரு வருஷமாக சாப்பிட்றோம். மறக்காம சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் மில்க் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரில் போயிட்டுருக்கு, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வேறு லெவலான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.